Hi everyone, welcome to Jay's Tips. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹேர் கட் டிப் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வீட்ல சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். சோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற டிப்ஸ் என்னன்னா ஹேர் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஷைனிங் அண்ட் சில்கி ஆக்குறது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் இன் லவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹேர் சில்கி அண்ட் ஷைனிங்கா இருந்தா யாரதான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ரஃபா இருக்கு. நம்மளோட பிஸி ஷெட்யூல்ல ஹேர் ரொம்ப கேர் பண்ண முடியாம போகுது. இதுக்காக நாம ஹேர் சீக்கிரமா ஸ்டைலிஷ் ஆகுற நிறைய கிரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம். இதனால ஹேர் சீக்கிரமாவே டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹேரை ஷைனிங் அண்ட் சில்கி ஆக்குறது எப்படின்னு இன்னைக்கு பாக்கலாம். இதுல யூஸ் பண்றது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்னால ஹேருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஹேர் பேக்குக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு இப்ப பாக்கலாம். ஹாஃப் கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர ஹேர்ல யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பாக்கலாம். இது ஹேர் க்ரோத் ப்ரோமோட் பண்ணும். ஹேரை ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி ஆகும். ஹேர் ரொம்ப திக்கா க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். ரூட்ஸ் ஸ்ட்ரெந்தன் பண்ணி ஹேர் லாஸ் ரெடியூஸ் பண்ணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயிர் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். ரெண்டு பனானா எடுத்திருக்கேன். பனானா எடுக்கும்போது நல்ல பழுத்ததா பார்த்து எடுத்துக்கோங்க. மூணு டீஸ்பூன் ஃபிளாக்ஸீட் ஜெல் எடுத்திருக்கேன். ஃபிளாக்ஸீட் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபிளாக்ஸீட் ஜெல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கால்ப்பில் வழுக்க விழுறதை ஸ்டாப் பண்ணும். ஹேர் நல்ல வால்யூம் வர ஹெல்ப் பண்ணும். ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி ஹேரை நரிஷ் பண்ணும். ரெண்டு டீஸ்பூன் ஃபிளாக்ஸீட் பவுடர் எடுத்திருக்கேன். ஃபிளாக்ஸீட் பவுடரை ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா, ஃபிளாக்ஸீடை கொஞ்சமா எடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்ல பவுடர் ஆக்கிக்கோங்க. அதை ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கு அப்பப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பனானாவையும் பீல் பண்ணி ஒரு மிக்சர் ஜார்ல போட்டுக்கிறேன். தயிரை இப்ப அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிளாக்ஸீட் ஜெல்லையும் இப்ப இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணி வச்ச ஃபிளாக்ஸீடை இப்ப இதுல ஆட் பண்ணிக்கிறேன். எக்கை இப்ப உடைச்சு விட்டுக்கிறேன். எக்கோட ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனை ஸ்கியூஸ் பண்ணி அதோட ஜூஸை இப்ப அதுல விட்டுக்கிறேன். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டேன். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப வாட்டரியும் இல்லாம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ரொம்ப திக்கா இருந்தா ஹேர்ல அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப வாட்டரியா இருந்தா அப்ளை பண்ற பேஸ்ட் ஹேர்ல நிக்காது. சோ நார்மலான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த பேஸ்டை இப்போ நான் ஒரு கிளீன் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஹேர் பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை தான் இப்போ ஹேர்ல அப்ளை பண்ண போறோம். நான் இப்போ என்னோட ஹேர்ல எப்படி அப்ளை பண்ண போறேன்னு பார்க்கலாம். ஹேர் பேக்கை உங்க ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ட்ரெஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இதுதான் என்னோட ஹேர். என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா, எந்த ஷைனிங்குமே இல்லாம இருக்கு. ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கணும். எந்த சிக்கும் இல்லாம பாத்துக்கோங்க. அப்பதான் இந்த பேக்கை ஹேர்ல ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த பேக்க கொஞ்சமா எடுத்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கால்ப்ல அப்ளை பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஹேர் நல்ல வளர பூஸ்ட் ஆகும். ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹேரை செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு ஹேர் பேக்க இந்த மாதிரி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்ல ஆட் பண்ணிருக்கிற எக்ல ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை இது ரொம்பவே ப்ரோமோட் பண்ணும். ஹேரை நல்ல ஸ்ட்ரெந்தன் பண்ணும். ஹேரை நல்ல சில்கி அண்ட் ஷைனிங் ஆக ஹெல்ப் பண்ணும். இதுல ஆட் பண்ணிருக்கிற பனானா ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைன் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கால்ப ஹெல்த்தி ஆகும். ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்கால்ப கிளீன் பண்ணி இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். லெமன் ஜூஸ் ஹேர்ல அப்ளை பண்றதுனால ஹேர் நல்லா ஷைனிங் ஆகும். இது டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் ரொம்பவே ப்ரோமோட் பண்ணும். இதுல ஆட் பண்ணிருக்கிற ஃபிளாக்ஸீட் பவுடர்ல ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹேரை நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி ஆகும். இது இளம் நிறைய ஸ்டாப் பண்ணும். ஸ்பிளிட்டன்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணும். ஹேருக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஃபிளாக்ஸீட் ஜெல் ஹேர் க்ரோத் ப்ரோமோட் பண்ணி ஹேர் ஃபால ரெடியூஸ் பண்ணும். ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி ஹேரை நரிஷ் பண்ணும்.
ஹேர் பேக்கை இப்ப ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹேரை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக்க 1 ஹவர் ஹேர்ல அப்படியே விட்டுக்கோங்க. 1 ஹவர்க்கு அப்புறம் ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. என்னோட ஹேர்ல அப்ளை பண்ணியிருக்கிற ஹேர் பேக் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இப்போ என்னோட ஹேரை ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்து என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதான் என்னோட ஹேர். என்னோட ஹேர் எவ்வளவு ஷைனிங் அண்ட் சில்கியா இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்னோட ஹேரை டச் பண்ணும்போது அவ்வளவு ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகுது. கண்டினியூஸா இந்த ஹேர் பேக்க உங்க ஹேர்ல யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்க ஹேர் நல்லா க்ரோ ஆகி ஷைனிங் அண்ட் சில்கி ஆகுறத நீங்களே பாப்பீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ என்னோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அண்டில் தென், பை பை.